கிடைச்சி கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகோ CR4. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2013 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் ஒரு டைமிங் பெல்ட் கட் ஒர்க் தான், அதுதான் இதில் நான் பார்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் பெல்ட் கட்டான வண்டி தான் இது. ஒரு டைமிங் பெல்ட் கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினோட நாய்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான். டைமிங் செயின், அதேமாதிரி கியர் டிரைவ், இந்த மாதிரி மூணு டிரைவ்லாம் இருக்கும். இந்த கியர் டிரைவ்னால வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினோட டைமிங் நாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட் எடுத்துன்னு வந்தாங்க. இந்த டைமிங் பெல்ட் எடுத்துன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட நாய்ஸ் மட்டும்தான் கேட்கும், உள்ளே இருக்கிற இந்த டைமிங் கேஸோட நாய்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த டைமிங் பெல்ட் எடுத்துன்னு வந்தாங்க. இப்போ வர நியூ மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூப்ரிகேட்டிங் கொடுத்துட்டு டைமிங் செயின் கொடுக்குறாங்க. டைமிங் பெல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின்டைன் பண்ணோம். டைமிங் பெல்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த பெல்ட்டோட நாய்ஸ் சுத்தமாக இருக்காது. அதே மாதிரி அதில் வர பேரிங்கு, அதில் வர டென்ஷனர் ஐயில் பேரிங் எப்போவுமே நீங்கள் ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணி கம்பெனியோட ப்ரொசீஜர் கிலோமீட்டரில் நீங்கள் டைமிங் பெல்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும். இதில் சில நேரங்களில் டைமிங் பெல்ட் கவரில் ஏதாவது டேமேஜ் ஆகி அந்த உள்ள கவரோட பீஸ் உள்ளே போயிருந்தாலும், இல்லை பேரிங் சீஸ் ஆகியிருந்தாலும் ஃப்ளட்டில் போகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்கில் உள்ள பேரிங் எதனா போயிருந்ததுனா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டு சீக்கிரமாக கட் ஆகிடும். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட் கட் ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் டைமிங் பெல்ட் கட் ஆனால் கூட இப்போ வர நியூ மாடல் வண்டி ஓவர்ஹெட்டிங் கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹைட்ராலிக் ஸ்லாஷ் அட்ஜஸ்ட் இருக்கிற டைப். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கேம் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்வு மேலேயே டேரெக்டாக உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுற டைப் இருக்கும். டைமிங் பெல்ட் கட் ஆகணும்னா பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகும்போது வால்வு பெண்ட் ஆகிடும். அதுக்கு நீங்கள் எட்டை கம்பல்சரியாக கழட்டணும், எட்டை கழட்டிட்டு வால்வு எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். ஆனால் இந்த ஹைட்ராலிக் ஸ்லாஷ் அட்ஜஸ்ட் இருக்கிற மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் கட் ஆயிடுச்சுன்னா கூட அந்த ஸ்லாஷ் அட்ஜஸ்ட் மட்டும் ஒரு சேஞ்ச் பண்ணலாம், எட்டை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறது வேலை கிடையாது. இந்த CR4 என்ஜினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டரை ரிமூவ் பண்ணோம், இன்ஜெக்டரை ரிமூவ் பண்ணால் தான் வால்டோர கழட்ட முடியும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஷாஃப்டோட ஸ்லாஷ் அட்ஜஸ்ட்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். இன்ஜெக்டரை ரிமூவ் பண்ணும்போது இருக்கிற ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டரோட சாக்கெட்டை ரிமூவ் பண்ணோம். அதேமாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் மாட்டினதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் இன்ஜெக்டரோட சாக்கெட் கொடுக்கணும். யாரெல்லாம் ப்ளீட் பண்ணுறது ரொம்ப மெயினானது, அப்படி பண்ணும்போது தான் இந்த இன்ஜெக்டரே உங்களுக்கு போடலாம். இல்லைனா இன்ஜெக்டரை கம்பல்சரியாக சர்வீஸ் பண்ணால் தான் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும். இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆரம்பிக்கிறேன். இந்த டைமிங் பெல்ட்டுக்கு ஏன் கட் ஆகிடுச்சு, இல்லை டைமிங் பெல்ட்டோட லைஃப் போயிடுச்சா, பேரிங் சீஸ் ஆயிடுச்சா, இல்லை வாட்டர் பம்ப் போயிடுச்சா, எதனால இந்த டைமிங் பெல்ட் கட் ஆயிடுச்சுன்னு நான் இப்போ உங்களுக்கு இதை பிரித்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமிங் பெல்ட்டோட கண்டிஷன் பாருங்கள். டைம் பெல்ட் சுத்தமாக தெரிஞ்சு போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமிங் பெல்ட்டோட டீத் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் பெல்ட்டோட கம்ப்ளைண்ட் தான். டைமிங் பெல்ட்டோட லைஃப் போயிடுச்சுனாவே இந்த மாதிரி தான் கம்ப்ளைண்ட் வரும். இந்த இண்டிகோவில் டைமிங் பெல்ட் கட்டான ரீசன் வந்து பாருங்கள், இந்த டென்ஷனரு. இந்த டென்ஷனர் ப்ரோக்கன் ஆனதுனால இந்த டென்ஷனரோட டைரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ட் ஆகி உங்களுக்கு கிராஸ் ஆகிடும். கிராஸ் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட் ஸ்லிப் ஆகி வெளியே வரும்போதே கேம் கியர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டை கட் பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷனரோட கம்ப்ளைண்ட் தான். டென்ஷனர் எவ்வளோ பெண்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கேம்ஷாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஸ்லாஷ் அட்ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரோக்கன் ஆகிருக்கா செக் பண்ணுறேன். இப்போ இன்ஜெக்டர் இன்டர்கூலர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இண்டிகோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் அட்ஜஸ்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே டென்ஷனோட பீஸ் பாருங்கள், இந்த இடத்துல உள்ளே போய் லாக் ஆகிட்டுருக்கு. இதனால தான் கேம்ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகல. கேம்ஷாஃப்ட் நான் செக் பண்ணுறேன். இன்னும் கேம்ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டாக தான் இருக்குது. உள்ளே வேறு எதனா பீஸ் மாட்டியிருக்கான்னு செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இன்னும் உள்ளே மாட்டின்னு இருக்குது. இந்த கேம் கியரை வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஆகல. இந்த CR4 வந்து பார்த்தீங்கன்னா டேபட் ரோலர் எதுவுமே உங்களுக்கு ப்ரோக்கன் ஆகல, எல்லாமே நல்லா இருக்குது. அதோட டென்ஷனரோட ப்ரோக்கன் ஆன பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள டைமிங் பெல்ட்டில் மாட்டினதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் உங்களுக்கு கட் ஆகிடுந்தது. அந்த டென்ஷனரோட ப்ரோக்கன் ஆன ரீசன் தான் இந்த டைமிங் பெல்ட் கட் ஆனது. மேலே வந்து பார்த்திங்கன்னா டேபட் ரோலர் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இன்ஜெக்டரை ரிமூவ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜெக்டரோட போல்டு வந்து இதில் ப்ரோக்கன் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த CR4 என்ஜினோட மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க், இந்த வால்டோர் தான். இந்த வால்டோரில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ஃபுல்லாக வாட்டர் நிற்கும்போதோ இல்லை ரஸ்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இந்த இன்ஜெக்டர் எல்லாமே ரஸ்ட் ஆகிடும். ஒரு இன்ஜெக்டரே வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஜாம் ஆயிந்தது நான் தட்டி தான் எடுத்தேன். அதேமாதிரி இதோட போல்டு எப்போவுமே இன்ஜெக்டர் நீங்கள் புதுசாக நீங்கள் சர்வீஸ் பண்ணியோ இல்லை நியூ இன்ஜெக்டரை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா இதோட இன்ஜெக்டரோட மவுண்டிங் போல்டு எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னும்போது வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணும்போதே இந்த போல்டு உடஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள இந்த போல்டு ரஸ்ட்டாக இருந்தது. இப்போ நான் ரிமூவ் பண்ணும்போது ஒரு போல்டு உடஞ்சதுனால இதை நான் இப்போ வெல்டிங் பண்ணி தான் எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த போல்டை வெளியே எடுக்கணும்னா வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டை ரிமூவ் பண்ணால் தான் எடுக்க முடியும். ஆர்க் வெல்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் மேலே ஒரு த்ரெட்டை வச்சு பற்ற வச்சிட்டாரு. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் டேப்பட்டு டோர் கவர் எல்லாமே நான் இப்போ ஃபிட் பண்ணுறேன். டைமிங் பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டிகோ சிஆர் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் பெல்ட்டோட டென்ஷனாக ரைட்டில் ரெண்டுத்தையும் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதில் வாட்டர் பம்பை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் பெல்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இதில் வர டைமிங் பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரிஜினல் டைமிங் பெல்ட்டு தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். இண்டிகா சிஆர் ஃபோரோட டைமிங் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ரியரில் தான் வரும். இன்ஜினோட ரியர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கியரோட மார்க் வரும். இந்த ரெண்டு கியரோட பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றா இருக்கும். அதே மாதிரி இங்கே கேம்ப் பொசிஷன் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:00 எப்படி இருக்குமோ கிளாக்கில் சின்ன முட்டை அந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினோட டிடிசி டைமிங்கு. கேம்ப் ஷாஃப்ட்டு கிராங்க் ஷாஃப்டோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்டர் பக்கத்தில் நான் லாக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஆயில் ஃபில்டர் பக்கத்தில் கிராங்க் பொசிஷன் சென்சார் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் டூலை நான் இப்போ அலங்கி போட்டு லாக் பண்ணியிருக்கேன். இதோட டிடிசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் புள்ளியில் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்போ டைமிங் பெல்ட்டு நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிஆர் ஃபோரோட டைமிங் பெல்ட் எல்லாமே நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் டேப்பட் டோரை நான் ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே இன்ஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஜெக்டரோட பைப்பை லூஸ் பண்ணுங்கள். அப்படி ஏர் ப்ளீட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் செல் போடுறேன் பாருங்கள். இந்த இன்ஜெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ப்ளீட் பண்ணுறது தான் ரொம்ப மெயினானது. ஏர் ப்ரெஷரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நாசிலோட பைப்பை நீங்கள் லூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டரோட கனெக்டர் கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் ப்ளீடிங் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எல்லாமே ஏர் ப்ளீட் பண்ணிட்டேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமிங் பெல்ட்டு கரெக்டான இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபிட்டிங் ஒர்க்கு நான் பண்ணுறேன். கூலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாடா இண்டிகா சிஆர் ஃபோர் இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிலே ஆகிடுச்சு. அந்த டிலே ஆனதோட ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்டு ப்ரோக்கன் ஆனது தான். வெல்டரை கூட்டணும் தான் அந்த போல்டை எடுத்துகிட்டு வேறு ஸ்டேட்டை தான் போட்டு நான் இப்போ ரெடி பண்ணேன். இந்த இன்ஜினோட டைமிங் பெல்ட் கட் ஆனது ரீசனே வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்ஷனர் தான். இந்த டென்ஷனர் ஸ்ப்ரிங்குக்கு மேலே இருக்கிற இந்த அலுமினிய கார்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ஸ்லீவ் மாதிரி இருக்குது. இதுதான் வந்து ப்ரோக்கன் ஆனது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாக் போட்டு லாக் பண்ணுற மாதிரி ஒரு பின் போட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பீஸ் உடஞ்சி தான் உள்ள ஃபுல்லாக டைமிங் பெல்ட்டில் எல்லா த்ரெட்டு எல்லாமே உங்களுக்கு கட் ஆனது. இதனால் டைமிங் பெல்ட்டு கட் ஆனதுனால இதுலேயும் ஒரு பெரிய லக் என்னென்னா ஸ்லாஷ் அட்ஜஸ்ட் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ரோக்கன் ஆகலை. அதுவும் ஒரு பெரிய லக்கு. இதில் வந்து இப்போ டைமிங் பெல்ட் எல்லாமே நான் இப்போ நான் சேஞ்ச் பண்ணி வாட்டர் பம்பு கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொசீஜரை நான் இப்போ சேஞ்ச் பண்ணேன். இப்போ இந்த ஒர்க்கை தான் நான் பண்ணியிருக்கேன். சரி எவ்வளோ தான் மெயின்டைன் பண்ணால் கூட சில வண்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில பார்ட்டுங்க ப்ரோக்கன் ஆகும்போதும் டைமிங் பெல்ட்டு கட் ஆகிடும். டைமிங் பெல்ட்டோட கவர் வந்து பார்த்திங்கன்னா அதுவே உள்ள உங்களுக்கு பீஸ் கட் ஆகி கூட டைமிங் பெல்ட் மாறின நிறைய வண்டி கூட நான் பண்ணியிருக்கேன். இந்த வண்டியில் ஒரு புது ஃபால்ட்டாக தான் இருக்குது. இந்த டென்ஷனோட அசம்பிள் உள்ளே உடஞ்சதுனால தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.